வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராம்குமார். நம்ம யூடியூப் சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, குரூப் ஃபோர் எக்ஸாம் நம்ம ஆல்ரெடி எல்லோரும் எழுதியிருக்கோம். அதனுடைய ரிசல்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி ஷெடியூல்லையும் வந்து இந்த மாதத்தில் குரூப் ஃபோர் ரிசல்ட் வந்து கண்டிப்பாக விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது குரூப் ஃபோர் ரிசல்ட்டு ஏன் வரலை, எதனால் வரலை அப்படின்ற காரணத்தை வந்து நான் இந்த வீடியோவில் பதிவு பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் கொஞ்சம் திருந்தணும் அப்படின்றதுக்காக இந்த யூடியூப்பில் இந்த வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன். எதுக்காகனா, நம்மளுடைய மனநிலையை யாரும் புரிஞ்சிக்கவும் மாட்டேங்கிறாங்க. சரிங்களா, நம்ம எதுக்காக எக்ஸாம் எழுதுகிறோம், சும்மா பொழுதுபோக்கணும் எக்ஸாம் எழுதுகிறோம். எல்லோரும் ஒரு லட்சியத்துக்காகவும் வாழ்க்கையில் எதனா முன்னேறணும், அடுத்த வேலை சோத்து கூட வழி இல்லாதவங்களாம் இந்த என்ன சொல்கிறது குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதி அதில் பாஸ் பண்ணிட மாட்டோமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களாம் இருக்கேன். சரிங்களா, அப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு குரூப் ஃபோர் ரிசல்ட் உங்கள் நீங்கள் போடுற வீடியோவில் கண்டிப்பாக குரூப் ஃபோர் ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு நம்பிக்கையில் போய் வீடியோ பார்த்தா இதோ வந்துருச்சு. காலையில் 10 மணிக்கு 12 மணிக்கு நைட்டு அப்டேட்டு, நேற்றிரவில் வந்து வேலை வந்துருச்சு. 120 மார்க் எடுத்தால் போதும், இந்த கம்யூனிட்டிலேருந்து இந்த கம்யூனிட்டி வந்து கட் ஆஃப் இவ்வளோ தான் குறைச்சிருக்காங்க. இப்போ 7000-12000 வரைக்கும் வேகன்சி வந்து அதிகமாகிடுச்சு. இதெல்லாம் தேவையா? அப்போ இதெல்லாம் யார் சொல்கிறா, அவங்களாம் எங்கேருந்து பார்க்குறாங்க அப்படின்ற விஷயத்தை தான் நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பதிவு பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான முதல் இன்ஃபர்மேஷன் எதுன்னு கேட்டால், குரூப் ஃபோர் ரிசல்ட் வந்து இப்போ வரைக்கும் வராத காரணம், டிஎன்பிஎஸ்சியின் தலைவர் பாலச்சந்தர் சாரோட ஓய்வு நிலை வந்து அறிவிக்கப்பட்டது. அதனால் அந்த இடம் நிரப்பப்படாமல் இருக்குது. அந்த இடத்த வந்து தேர்வு கட்டுப்பாட்டு வாரிய தலைவர் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அந்த இடம் நிரப்பப்படாமல் இருக்கிறதுனால கூட டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரோட ரிசல்ட் வந்து தள்ளி வச்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்து வந்து நிலவிட்டு வருது. மற்றபடி வேறு எந்த கருத்தும் இல்லை. அது இல்லாமல் இந்த மாதத்தை டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிசல்ட்டை வந்து அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்னா, எந்த ஒரு மாதத்துலேயும் 20ஆம் தேதிக்கு மேலே தான் அப்டேட் பண்ணுவாங்க. சரிங்களா, அது வந்து குரூப் 2-க்கே நடந்திருக்கு, நான் பார்த்துருக்கேன். குரூப் 2-வே பார்த்தோன்னா வந்து அந்த மாதத்துலேருந்து 20ஆம் தேதிக்கு மேலே தான் வந்து குரூப் 2 ரிசல்ட்டே வந்துச்சு. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு மெசேஜ் வரும், மெயிலில் மெசேஜ் வரும். அப்படி நண்பர்களே, உங்களுடைய மொபைல் ஃபோனில் குரோம்ன்ற ஒரு ஆப் இருக்கும், அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா கூகுள் சர்ச்சிங் அப்படின்ற சர்ச் பாக்ஸ் வரும். இந்த சர்ச் பாக்ஸில் வந்து எந்த ஒரு வெப்சைட்டும் இல்லைங்க. சரிங்களா, எதுவுமே நீங்கள் டைப் பண்ண தேவை. டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு வருதுன்னா இந்த ஜிஓவிஎன்னு கூட தேவைங்க, இது பண்ணி முதல்ல வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு போட்டிங்கனாவே போதும், டிஎன்பிஎஸ்சி வெப்சைடு வந்து அஃபிஷியல் வெப்சைட்டே இதுதான், இந்த வெப்சைடு வந்துடும். அந்த இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களுடைய டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டுக்குள்ளே உள்ளே போகும். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன தேவை, சரிங்களா, அதாவது நோட்டிஃபிகேஷன் ஏதாவது வேலை விட்டுருக்காங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் பாருங்கள். அப்ளை பண்ணணும்னா அப்ளை ஆன்லைனில் போங்க. ஹால் டிக்கெட் டவுன்லோட்னா ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுங்கள். லேட்டஸ்ட் ரிசல்ட்னா இந்த லேட்டஸ்ட் ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெடியூல்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே கீழே வாங்க. அதாவது ரிசல்ட், அதாவது பழைய ரிசல்ட் வந்து எல்லாமே இருக்கும், ரிசல்ட் அப்டேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு தான் வரும். சரிங்களா, கீழேயோ உள்ளேயோன்னு எதுவும் வரப்போகிறதுல ரிசல்ட் வந்து எங்கே வந்திருக்கு அப்படின்றத இங்கே கீழே கூட ஃபஸ்ட்டு வரப்போகுது. வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே ரிசல்ட்டு வரல. சரிங்களா, அதாவது குரூப் ஃபோரோட ரிசல்ட் வந்து எதுவுமே வரல. ஸோ அதனால் வந்து குரூப் ஃபோர் ரிசல்ட் வந்து இன்னும் விடப்படலை. ஓகேங்களா, அதுக்காக கண்டிப்பாக ஒரு டைமில் உங்களுக்கு எப்போலாம் டைம் கிடைக்குதோ அப்போ இந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள். புரியுதுங்களா, அதுக்காக நீங்கள் போய் யூடியூப்பில் போய் பார்த்து உங்களுடைய நேரங்களை வந்து வீணடிக்காதீங்க. இப்போ அதுக்கடுத்து பாருங்கள், இப்போது லேட்டஸ்ட் ரிசல்ட்டு ஷெடியூல் பார்த்துட்டீங்க. அடுத்து உங்களுக்கு வேறு ஏதாவது வேணுங்கன்னா பார்த்தீங்கன்னா, அனௌன்ஸ்மெண்ட் எதனா ப்ரெஸ் நோட் எதனா வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த அனௌன்ஸ்மெண்ட் ப்ரெஸ் நோட்டில் வந்து டைப் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தா எதுவும் இல்லை. ஓகேங்களா, குரூப் ஃபோரை பற்றி ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் இருக்கான்னு பார்த்தா எதுவுமே இல்லை. ஓகேங்களா, என்ன அனௌன்ஸ்மெண்ட், எதனா அனௌன்ஸ்மெண்ட் இருந்தால் போய் பாருங்கள். நம்மளுடைய இதுவாக வந்து இதை பார்த்தா வந்து எல்லோரும் சொல்லிகிட்ருக்காங்க. சரிங்களா, நீங்களே போய் பார்க்கலாம்ல. ஏன்னா நம்ம படித்தவங்க இந்த நேரத்தை கூட செலவு பண்ணலாம், என்ன பண்ண போகிறோம். ஸோ அதனால் உங்களுக்கு தேவையான விஷயத்த, ஐ மீன் நமக்கு தேவையான விஷயத்த நாமளே வந்து எடுத்துக்குவோம். யாருக்கிட்டேயும் போய் கேட்கவும் தேவையில்லை, எதிர்பார்க்கவும் தேவையில்லை. வேணான்றேன் யூடியூப் பார்த்து ஏமாற தேவையில்லை. டிஎன்பிஎஸ்சின்றது ஒரு அஃபிஷியல் வெப்சைட், ஒரே ஒரு வெப்சைட் தான் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தா நமக்கு தேவையான விஷயம், நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் நம்மளே பார்த்துக்கலாம், எங்கேயும் போய் ஏமாறவும் தேவையில்லை. நண்பர்களே, கடைசியாக மறுபடியும் உங்ககிட்ட ஒரு தடவை சொல்லிடுறேன், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ரிசல்ட் வராததுக்கு காரணம் டிஎன்பிஎஸ்சியோட தலைவர் வந்து அவருடைய பணிக்காலம் முடிஞ்சதால் அடுத்தது யார் தலைவராக வரணுன்றது நியமிக்கப்படலை. ஸோ அதுகளுடைய காரணமாக சொல்லியிருக்காங்க. சரிங்க நண்பர்களே,
டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரோட எக்ஸாம் ரிசல்ட் எப்போ வரும்ன்ட்டு நீங்கள் காத்திருக்க தேவையில்லை. கண்டிப்பாக அந்த ரிசல்ட் எங்கேயுமே போகாது, உங்களை தேடி கண்டிப்பாக வரும், சரிங்களா? அது வரைக்கும் தயவுசெய்து வெயிட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இந்த வெப்சைட்டில் வந்து செக் பண்ணுங்கள். வேறு எந்த ஒரு யூடியூப் சேனலையும் பார்த்து உங்களுடைய மனநிலைமை மனசை வந்து கைவிட்டுறாதீங்க. மற்ற நிறைய எக்ஸாம் இருக்குது, டிஎன்பிஎஸ்சிலாம் நிறைய எக்ஸாம் இருக்குது, அந்த எக்ஸாமை முயற்சி செஞ்சு படிங்க. இல்லாமல் குரூப் த்ரீயோடய எக்ஸாம் வந்து ஜனவரி மாதம் 28ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. அதுக்கு இன்னும் வந்து குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சமும் அதிகபட்சமும் ஒரு 50 நாள் தான் இருக்குது. ஏன்னா இந்த பொங்கல் நியூ இயர் அப்படிலாம் எல்லாத்தையும் கழித்து பார்த்தா ஒரு 50 நாள் தான் இருக்குது. இந்த 50 நாளுக்குள்ளே நம்ம எப்படி படிக்கலாம், எப்படி சாட்டிலைட் பண்ணி இப்படிலாம் ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்றத என்னுடைய அடுத்த வீடியோவில் போட போகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான முயற்சியை வந்து நான் எடுத்து உங்களுக்கு வீடியோவை அப்டேட் பண்ணுறேன். நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ராம்குமார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.